வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்சர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். அரசு பள்ளிகளில் 10,000 ஆசிரியர்கள் உடனடியாக நிரப்பப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குறிப்பிட்டிருக்காரு. அரசு பள்ளிகளில் விரைவில் 10,000 ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. பள்ளி கல்வித்துறையின் சார்பில் மண்டல அளவிலான கல்வித்துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்றது. கூட்ட முடிவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நிருபர்களுக்கு அளித்த போது கூறியது, 6 முதல் 12 வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து முடித்து உயர்கல்வி படிக்கும் மாணவிகளுக்கு 1,000 வழங்கும் திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான ஒரு தளமாக விளங்கும் கல்வி தொலைக்காட்சிக்காக கூடுதலாக இன்னொரு சேனலும் தொடங்கப்பட உள்ளது. இதனால் அதை நிர்வகிக்க ஒரு நபர் தேவை. இதற்காக 79 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. அதில் தகுதியின் அடிப்படையில் ஒருவரை இதற்காக நியமிக்க தனிக்குழுவினர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஸோ அவரை பற்றி கடந்த 2 நாட்களாக பல்வேறு தகவல்கள் பின்புலம் மற்றும் தெரிய வந்தது. உடனடியாக அவரது நியமன ஆணையை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டேன். அவரது பின்புலத்தை பரிசீலிக்க அதிகாரிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் தமிழ் வழி ஆங்கில வழி எந்த மீடியத்தையும் தேடி வந்து வருகிறார்களோ அதை கொடுக்கும் வகையில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டில் 10,000 ஆசிரியர்களை விரைவில் நியமிக்க உள்ளோம். இதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. 2,500 முதுகலை ஆசிரியர் பணி நியமனத்திற்கான உணவு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடந்து வருகிறது. மேலும் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பூர்வாக பணிகளும் வருகின்றன. ஸோ இவ்வாறு கூறினால் 2,500 அந்த 2,500 போல 3,237. ஸோ அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்குண்டான ப்ராசஸும் தற்சமயம் நடைபெற்று வருகின்றன. அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் எல்லாமே விரைவில் அப்டேட் பண்ண போகிறாங்க. அதிகபட்சமாக சிவி லிஸ்ட்டு இன்னும் ஓரிரு தினங்களில் நமக்கு கிடைக்கப்பெற்றும் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி புதிய காலி பணியிடங்கள் எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த 10,000 காலி பணியிடங்கள் எப்போ எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இன்னும் ஒரு வாரம் இல்லை 2 வாரம், செப்டம்பர் முதல் வாரத்தில் நாம் இதற்குண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ அமைச்சர் கூறிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா, நிறைய காலி பணியிடங்கள், ஆசிரியர் காலி பணியிடங்கள் தமிழகத்தில் நிலவிட்டுருக்கு. ஸோ இதை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு ஒரு புதிய காலி பணியிடங்களுக்குண்டான அறிவிப்பு வெளியிடணும். ஸோ ஒன்று டெட் தேர்வுக்குண்டான அறிவிப்பு வெளியிடுவாங்க, இல்லைனா முதுகலை பட்டதாரிகளுடைய வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோ வேகன்சிஸும் ஒட்டுமொத்தமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? நிச்சயமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒட்டுமொத்தமான பல்கான வேகன்சிஸ் வந்து நாம் இந்த ஆண்டு நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 10,000-க்கும் மேற்பட்ட பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸை நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிகபட்சமாக இந்த செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிற பிஜிடிஆர்பிக்குண்டான சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் எல்லாமே மேற்கொண்டு முடிச்சிருவாங்க. செப்டம்பர் இறுதியில் போஸ்டிங் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செப்டம்பர் 30-30 பார்த்தீங்கன்னா 31 வந்து செப்டம்பர் அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிருவாங்க. செப்டம்பர் 30 ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிருவாங்க. அந்த ஆசிரியர்கள் பிஜிடிஆர்பியுடைய ஆசிரியர்கள் பணி நியமனத்திற்கு சென்று விடுவார்கள். தற்காலிக ஆசிரியர்களுக்குண்டான பணி நியமனமும் ப்ராசஸில் தான் இருக்குது. ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா, தற்காலிக ஆசிரியர்களுக்குண்டான பணி நியமன ஆணையை அவங்க ப்ராசஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தற்காலிக ஆசிரியர்கள் ப்ராசஸ் இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி எவ்வளோ பேர் சேர்ந்தாங்கன்றது விரைவில் அதற்குண்டான அறிவிப்பு எல்லாமே வரும். ஸோ ஒரு குறைந்தபட்ச நபர்கள் தான் சேர்ந்திருக்காங்க. மீண்டும் தற்காலிக ஆசிரியர் பணி நியமனத்திற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஸோ சிவிலிஸ்டையும் நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பி சம்பந்தமான இந்த மாதிரி செய்திகளை பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.